ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். ஒரு மூடி தேங்காய், அரை கப் அளவுக்கு சேமியாக இருந்தால் போதுங்க சட்டுன்னு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் செய்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ அரை கப் அளவுக்கு சேமியாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துகிட்டு அதில் பாதி எடுத்திருக்கேன். இப்போ அந்த கருப்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு வெள்ளை பகுதியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த சேமியாவே இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் கலர் மாறி வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம சேமியாவை வறுத்துட்டு செய்யும்போது அந்த பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சேமியா குழஞ்சி போகாமல் நல்லா முழுசு முழுசாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சேமியா லைட்டாக வறுபட்டு கலர் மாறியிருக்கு. இப்போ நம்ம எந்த கப்பால் சேமியா அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு சேமியாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியில் இதை வேக வைக்கும்போது கரெக்டான பதத்தில் வெந்து வரும். நம்ம சேர்க்கிற இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் சேமியா அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ அந்த சர்க்கரையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இது நம்ம தேங்காய் கூட சேர்க்க வேணும். இப்போ நல்லா பொடிச்ச ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை மட்டும் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஃபுட் கலர் தேவையில்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிட்டு கூட அப்படியே செஞ்சு கொடுக்கலாம். லைட்டாக ஒரு சிட்டிகை கலர் சேர்க்கும் போது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வெந்து சுருண்டு வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த பதத்தில் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது ஏன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ நெய் நல்லா சூடானதும் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூணு முந்திரியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்குங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரும், நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துருத்துக்கலாம். நம்ம தேங்காய் நெய்யில் வறுக்கும்போது நல்ல வாசனை கிடைக்குங்க. இது சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 125 ml அளவுள்ள கப்பால் எல்லா அளவுகளும் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கப்போ அல்லது டம்ளாரோ எடுத்துகிட்டு எல்லா அளவுகளும் அதில் அளந்து எடுக்கும்போது உங்களுக்கு சரியான பதத்தில் வரும். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா சேமியாவை விட தேங்காய் அதிகமாக இருக்கும்போது சாப்பிட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். இனிப்பு வந்து நம்ம டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுது. இதை சுட சுட சாப்பிட்றதுக்கோ அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்கோ ரொம்ப நல்லா இருக்குங்க. முற்றிலும் வித்தியாசமான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.